ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சபரிமலா விர்ச்சுவல் கியூ அப்படிங்கிறத நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் கியூ அப்படின்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுப்போம். அதாவது பம்பாவிலிருந்து சரங்குத்தி வழியாக சன்னிதானம் போகிறது தான் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கான வழி. ஆனால் இந்த விர்ச்சுவல் கியூ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில், நீங்கள் வந்து சரங்குத்திக்கு முன்னாடியே நீங்கள் பிரித்து விடப்படுவீங்க. அதாவது கூட்ட நெரிசல் இல்லாமல் சகஜமான ஒரு வழியில், அதாவது சபரிமலைக்கு சன்னிதானத்துக்கு இந்த டிராக்டருங்கெல்லாம் வந்து போகும் இல்லைங்களா, அந்த வழியில் போகிறதுக்கான என்ட்ரி பாஸ் தான் நம்ம ஆன்லைனில் புக் பண்ண போகிறோம். இதன் மூலிமா, இதை நீங்கள் புக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எதனான ஸ்பெஷல் சலுகைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த வழியை மட்டும் நம்ம பிரிஞ்சு இந்த பக்கம் கூட்ட நெரிசல் கம்மியாக இருக்கிற வழியில் போகிறதுக்காக கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க, இதை எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட பிசிலேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ குரோம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சபரிமலா Q.com அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா சபரிமலா Q.com அப்படிங்கிற வெப்சைட்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சபரிமலா Q.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சபரிமலா Online.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் ரீடாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது, டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட், பின்கோடு, உங்களோட ஐடி ப்ரூஃப், இன்கேஸ் உங்களது ஆதாராக இருந்தால் ஆதார்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ ஐடி நம்பர், அதாவது ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் உங்களுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்கள் மொபைலில் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டிங்க. எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஸோ லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணோடனே ப்ளீஸ் ஆட் மெம்பர்ஸ் டு பில்கிரிம் லிஸ்ட் அப்படின்னு வருது இல்லைங்களா. இதில் அதாவது யாருக்கு புக் பண்ணணுமோ அவங்கள நீங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க, இல்ல புதுசா நீங்க சேர்க்க போறதுனா எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் நிறைய பேர் லிஸ்ட நான் சேர்த்திருக்கேன். இப்ப நீங்க புதுசா சேர்க்க போறன்ற பட்சத்தில் ஆட் பில் கிரேம் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், சேம் நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணீங்களோ அதையே கொடுத்துருங்க. போட்டோவும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. இப்படி இப்போ நம்ம எல்லாமே ஒரு பில் கிரேம் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். விர்ச்சுவல் மூலியமா எப்படி நம்ம புக் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ நீங்க ஆட் பண்ண முடிச்ச பின்னாடி விர்ச்சுவல் கியூவை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேட்டு செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த கேலண்டர் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இதுல கிரீன் இண்டிகேட்டர் வந்துச்சுன்னா அவைலபிள் ஆகும், ரெட்னு இருந்துச்சுன்னா ஃபுல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். நீங்க இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தேவை. ஸோ நான் எப்போ வேணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்போ நவம்பர்ல இருக்கு, டிசம்பர் மாத்திரம் எனக்கு ஒரு 16ஆம் தேதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா 16ஆம் தேதி என்னென்ன டைமிங்ல என்னென்ன ஸ்லாட்டு எத்தனை கியூ, அதாவது கியூ டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். எனக்கு உதாரணத்துக்கு ஒரு 8 to 9 அப்படிங்கறத செலக்ட் பண்ணுவோம். கொடுத்தோடனே ஒரு பாப்பப் போறோம், கன்ஃபர்மேஷன் மெசேஜ், அதாவது யூ ஆர் ரிக்வஸ்டட் டு ரிப்போர்ட் அட் கணபதி டெம்பிள் பம்பா. அதாவது நீங்க பம்பாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷங்கள், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க பம்பாவில் இந்த நீங்க புக் பண்றீங்க இல்லைங்களா ஆன்லைன்ல புக் பண்றத, விர்ச்சுவல் கியூக்குன்னு தனியாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு அரங்கு இருக்கும். அதாவது கேரளா கவர்மெண்ட் சார்பாக ஒரு சில போலீஸ் அங்கே இருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களோட ஆன்லைன் விர்ச்சுவல் கியூவில் புக் பண்ண அந்த கூப்பனை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க சீல் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே சீல் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் நீலிமலை எல்லாம் ஏறிட்டு சரங்குத்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக போர்டே போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் சைடில் போனீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. அங்கே வெரிஃபை பண்ண உடனே நீங்கள் டைரக்டாக 18ஆம் படிக்கு கீழே இருக்கிற அந்த நடைப்பந்தலில் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பில் கிரீம் இருக்கும், ஆட் பில் கிரீம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம்னா செலக்ட் கொடுங்க, இல்லை புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பில் கிரீம் கொடுத்துருங்க. இதில் உதாரணத்துக்கு இப்போ நான் நிறைய பேர் லிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். யாரோ ஒருத்தர் எனக்கு இப்போ நான் புக் பண்ணணும், திருமால் பன்னீர்செல்வம், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ
விர்ச்சுவல் கியூ சேர்த்து பிரசாதமும் நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். அதான் அரவண பாயசம் வேணுங்களா, இல்ல அப்பம் வேணுமா, அபிஷேக நெய் வேணுமா, விபூதி, மஞ்சள் குங்குமம், எது எது எவ்வளவு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு இருக்கும். அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் அவங்க கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கொடுத்த பின்னாடி ஆக்டிவிஸ்ட் லிஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் இருக்கேன், அதாவது ஆல்ரெடி எனக்கு புக் பண்ணியிருக்கு, அதனால அப்படி வருது. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் காமிக்கும். டவுன்லோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரும். ஸோ அந்த பாப்அப் விண்டோவில் தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதாவது உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு ஆல்ரெடி நான் பண்ண புக்கிங் என்னோடது கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நான் சேம் ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு என்ன சொன்னோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஆட் டு விஸ் லிஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு அந்த விர்ச்சுவல் கியூ, அதாவது செலக்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மை விஸ் லிஸ்ட்டில் என்ன டேட்டு, என்ன டைமிங், எத்தனை பேர் அப்படிங்கிறது இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் விஸ் லிஸ்ட் அண்ட் ப்ரொசீட்னு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கான டேட்டும் ஸ்லாட், அதாவது எந்த டைமு, எத்தனை பேர் இருக்கீங்க, பிரசாதம் வேணுமா இல்லையா, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் இல்லை காமிக்கும். ஸோ அவங்க பிரசாதம் நான் சூஸ் பண்ணலை. ஸோ ப்ரொசீட் கொடுத்துடலாம். ப்ரொசீட் கொடுத்தோடனே டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு ஐடியும் வரும். அதுக்கு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட ரெசிப்ட் டவுன்லோட் ஆகும். அட் சேம் டைம் நீங்கள் என்ன ஒரு மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடியும் உங்களுக்கு அங்கே காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு தனியாக விண்டோவில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த டிக்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சபரிமலா விர்ச்சுவல் கியூ புக்கிங் கூப்பனு. ஸோ இதை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் பம்பால கணபதி டெம்பிளான வெரிஃபை பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லாமல் போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்பா ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டார்கெட் கைஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.